வணக்கத்துக்குரிய புத்த பிக்குமார்களே, அன்புக்குரிய பௌத்த உபாசகர்களே, திரளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுவ சிறுமிகளே, குறிப்பாக நிலாதம்ப குழுவினரை சேர்ந்தவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, என் உடன்பிறவா சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தெய்வீகம் கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர், இந்த மாவட்டம் என்னுடைய பூர்வீகம். இந்த ராணிப்பேட்டை பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்த இடம். எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, ப்ளூ பிரிண்ட் ஃபார் புத்திசம், 17வது வால்யூம் ஆங்கிலத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதியிருப்பார், ப்ளூ பிரிண்ட் ஃபார் புத்திசம். அதில் வாணிப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும், அது வாணிப்பட்டுல ராணிப்பேட் எழுத்து பிழையாது, அது இந்த ஊரை தான் குறிப்பிட்டு பாபா சாஹேப் எழுதியிருப்பார். பக்கத்தில் இருக்கிற வன்னிவேடு, வல்லத்தூர், பெரும்பாலான இங்கே இருக்கிற ஊர்கள். இந்த ஊருக்கே, இந்த மாவட்டத்துக்கே பெயர் என்னன்னாக்கா ஃபெடரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. பழைய ஒன்றிணைந்த வேலூர் மாவட்டம், அதன் பின்னால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மாவட்டம், பெயரால் அமைந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்டம் வந்து, அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார், ஒன் ஹூ ஃபர்கெட் ஹிஸ்டரி கேனாட் கிரியேட் ஹிஸ்டரின்வார். யார் ஒருவர்கள் முன்னோர்களுடைய வரலாறை மறக்கின்றார்களோ அவர்களால் வரலாற்றை உருவாக்க முடியாது என்று சொல்வார்கள். பாபா சாஹேப் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை முதன் முதலாக தமிழகத்திலே கொண்டு சென்ற மாவட்டம் இந்த பழைய வடார்காடு மாவட்டம். அதில் வேலூர் மாவட்டம், நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம், நான் ஒன்றிணைந்த வடார்காடு மாவட்டத்தை சொல்கிறேன். இந்த வடார்காடு மாவட்டத்திலிருந்து தான் அயோத்திதாசருடைய சிஷ்யர் அப்பாதுரையார், சேலத்தை சேர்ந்தவர், அவருடைய சிஷ்யர்கள் ஏபி பெரியசாமி புலவர், இதோ வன்னியவட்டில் இருக்கின்ற பழைய சித்த வைத்தியர் கங்காதரன், வன்னியவட்டியை சேர்ந்த நாராயணசாமி போன்றவர்கள் எத்தனையோ பேர் இங்கே ஒரு அறிவு மரபு தொடர்ச்சியாக செயலாற்றி உள்ளார்கள். அந்த அறிவின் மரபின் தொடர்ச்சியாகத்தான் இன்று சிற்பி சிவானந்தத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே பௌத்தத்தை பற்றி நிறைய பேர் பேசினார்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசினார்கள், சிற்பி சிவானந்தத்தை பற்றி ஏதோ சில கருத்துக்களை சொன்னார்கள். நான் அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அவர் யார், ஏன் சிற்பி சிவானந்தன்றது என்ன, ஏன் அவருக்காக இந்த விழா எடுத்திருக்கிறோம், அவர் மகம் மட்டும் எடுத்த விழா இல்லை, அனைத்து மக்களும் சேர்ந்து எடுத்த விழா இது. ஏன்னா சிற்பி சிவானந்தன் எல்லாருக்கும் சொந்தக்காரர். ஏன்னா அவர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய, அவரை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன, அவர் யாரும் அவரை பற்றி சொன்னதாக எனக்கு தெரியல, ஆனால் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய அப்பா பக்கத்தில் காரைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப படித்த வடார்காடு மாவட்டத்திலேயே படித்த ஒரு கிராமம் காரை. காரை பக்கத்தில் இருக்கிற பிஞ்சு தான் பழைய கவர்னராக போனிருந்த பத்மநாபன் போன்றவர்கள், வன்னிவேட்டில் இருக்கிற விஎல் மோகனம் போன்றவர்கள், அப்புறம் விஸ்வநாதன் ஐஎஸ் போன்றவர்கள் இங்கிருந்தா வந்திருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஜட்ஜி, வக்கீல், அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த மாவட்டத்தில் வந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் பூர்வீகமாக இருந்தவர்கள், இவர்களெல்லாம் ஒரிஜினல் பௌத்தத்தை சொன்னவர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதில் காரையில் வேலாயுதம் மிகப்பெரிய ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் அவர். அவர் செய்யூரில் வந்து, செய்யாறில் வந்து அக்கூர்னு ஒரு ஊர் இருந்தது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அக்கூர் அம்மானா யாரை குறிப்பிடுது தெரியுமா, அக்கூர் அம்மா, அந்த அக்கூர் அம்மா வந்து அவங்களுடைய என்கிற சின்னம்மா, கரெக்டுங்களா, வேலாயுதம் சின்னம்மாவுடைய மகனாக தான் சிவானந்தம் வந்து 25 வந்து யாராவது மறைக்க முடியுங்க, அயோத்திதாசர் பிறந்த தேதி மாதம், ஆனால் இவர் 1944 பிறந்திருக்கிறார். அதன் பிறகு சிவானந்தத்துக்கு வந்து, அவருக்கு பின்னாடி மோகனவள்ளி அம்மாவை பற்றி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பசங்க சிவகுமார், சிவஜோதி, சிவமணி, சிவ ஸ்ரீமதி, சிவமோகன், எல்லாமே எவ்வளோ முக்கியமான ஆளுங்க பாருங்க. இவருக்கு இங்கே அந்த காலத்தில் வந்து கோபாலகிருஷ்ணன் இருந்தாரா, கோபாலகிருஷ்ணன் குடியரசு கட்சினவே இங்கே பாலையா, பழைய பாலையா, இவங்களெல்லாம் வந்து நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வழியில தான் நம்ம சிற்பி சிவானந்தம் வர வந்து, அவர் சிற்பக்கலையில் படித்து ஓவியரெல்லாம் பயன்பெற்று அதன் பிறகு பாரி கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்தார். பாரி கம்பெனியில் வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பல விஷயங்கள், பல இதெல்லாம் தெரிஞ்சுக்கினே அவரை பற்றி இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா, சார் இங்கிருந்து வெளிநாடு லண்டனில் போய் சாட்சி சொல்லியிருக்கிறார். லண்டன் போயிட்டு ஒரு சிற்பம், ஒரு இதோ பாக்குறாங்க, இது எந்த ஆண்டு எப்ப செய்தது எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்கும் தெரியல. அவன் அங்க லண்டன்ல இருக்கிறான் சொல்றான், நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க,
ராணிப்பட்டியில பேரி கம்பெனில இருக்கிறாரு சிவானந்தன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூப்பிடாங்க, அவர் பார்த்தா சொல்லுவாரு. அவர் போய் லண்டன்ல போய் அந்த கருவியை பார்த்து இது எப்ப செய்யப்பட்டது என்னன்னு இவர் சாட்சி சொல்லியிருக்கிறாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வந்து சிற்பி சிவானந்தம் வந்துக்கிறாரு. அறிவு, அந்த அறிவு மறைவு தொடர்ச்சிதான். சும்மா வந்து சிவானந்தன் 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 என்ன பண்ணார் பாருங்க. அந்த காலத்துல சாதாரண கிட்ட 1944 அவர் பிறந்த 25 தேதி மறக்கவும் முடியும். அயோத்தியாசருடைய பிறந்த நாள் வருகின்ற போதெல்லாம் திருப்பி சிவானந்தத்துடைய பிறந்த நாள் வரி அவரை நினைத்து வேற வழியில் நம்ம நினைச்சு பார்த்தோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அங்க போய் எல்லாத்தையும் சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்தாரா. வந்த பிறகு இங்க மூணு பேர் மும்மூர்த்திகள், கே எம் கோபாலகிருஷ்ணன், அப்புறம் வந்து சுந்தரவேலு, சிவானந்தம், இந்த மும்மூர்த்திகள் தான் இங்க குடியரசு கட்சியோட பவுண்டர்ஸ். நான் சொல்றது கரெக்டுங்களா? இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் தேர்தல் நடக்கும். 62 தேர்தல் நடந்தது. வந்தவாசி அங்க பாத்தீங்கன்னா ஜெயராமன் நிக்கிறார். நம்ம பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி வந்து எலெக்ஷன் நின்னார். அந்த நேரத்துல இங்கிருந்து சைக்கிள்ல போயிருக்கிறாங்க. சைக்கிள்ல போய் சைக்கிள்ல பிரச்சாரம் பண்ணி இரவு நேரத்துல சாப்பாடு ஒன்றும் கிடையாது. எங்கேயோ தங்கி எங்கேயிருந்து வந்து அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி 1962 தென்னாட்டு தளபதி ஐயா பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்கள் எவ்வளவு 1,250,000 ஓட்டு, யோசித்து பாருங்க, 1,256,000 ஓட்டுகள் வாங்கி தந்திருக்கிறாங்க இந்த மும்மூர்த்திகள். ஏச்சூர் எவ்வளவு தரம் வாங்கினாரு? 1,11,053. ஜெயராமன் பிஞ்சு ஜெயராமன் சொல்லுவார். பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி 1,00,000 மேல. அந்த காலத்துல எல்லாம் சும்மா 300-400 இது மாதிரி ஓட்டு வாங்குற ஆளே கிடையாதுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா 1,00,000 தான். அதன் பிறகு பார்த்தாக்கா 67 வேலூர்ல வேலூர் ஜெனரல் அப்துல் வகாப் நிற்கிறாரு. அவர் வந்து 1,14,872. ஆனா சிவராஜ் உலகத்துல தந்தை சிவராஜ் 90,906 கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஓட்டு வாங்கி தந்ததெல்லாம் யாரு கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய சிவானந்தம் அவர்கள், அவர் கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து. இவர் ஒரு கலப்பு, ஒரு சிற்பியா உட்காந்து செதுக்கின் மட்டும் இல்லவர், கள போராளி. சிவானந்தம் அவர்கள் ஒரு கள போராளி. அதனால்தான் அவருக்கு இந்த விழா சென்னையில இருந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலும் பௌத்தர்கள் இங்க இணைஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், என்னதான் யாருக்குன்னு தெரியல. ஏன்னா வெள்ளம் முடி வச்சிருந்தா திடீர்னு டை அடிச்சுதான் யாருமே. சிவகுமார் வந்து கேட்கிறார், கௌதமன் ஐயா எங்க? ஐயா நான் தான் ஐயா, நான் சொல்ல வேண்டியதாக. இது அந்த மாதிரி நிறைய இவரு வந்து இன்டர்நேஷனல் லெவல் புட்டிஸ்ட் யூத் வச்சிருந்தாருங்க. அதுல பவுண்டர் போதிதம்மா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா காரி போதிதம்மா, நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை பத்தி பேசுறதுக்கு. பேசினே இருந்தால் எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். என்னன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விழா நடத்துறாங்க. வள்ளுவர் சொல்லுவார்ல, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் அறியப்பட்டு சொல்லுவாங்க. அதனால அவருடைய எச்சங்கள் என்பது அவர்கள் மகன்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்துதான் அவருக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும். சிற்பி சிவானந்தம் அவர்கள் இந்த சமூகத்துக்குரியவர். அவர் வீட்டுக்கு அக்கூரமா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அந்த அம்மாவுக்கு உரியவராக இருந்தாலும் சரி, அவரை வந்து சமூகத்துக்கு தாரைவாசு கொடுத்ததுனால தக்கா தகவலர் என்று அவர் எச்சத்தார் அறியப்படும் என்று வள்ளுவர் சொன்ன பேரில் வந்து நாமெல்லாம் அவருடைய எச்சங்கள் என்ற காரணத்தினால அவர் புகழை பரப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.